ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஃபீஸ் ஸ்பைஸ் டயரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் ரசம் பருப்பு துவையல் எப்படி பண்ணுறது தான் பார்க்கலாம். இது வந்து நான் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ஸ்பைஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரசம் ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து இதை வந்து மணம் வர்ற அளவுக்கு வறுக்கணும். இப்போ வறுத்தாச்சு. இதை வந்து ஆறினதும் ஒரு இடிகல்லில் போட்டு இடிச்செடுக்கலாம். இந்த அளவு பொடி பண்ணி எடுத்தால் போதும். அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 4-5 சின்ன 4-5 வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு குறகுறப்பாக அரைச்செடுக்கணும். அடுத்தது கடாய் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானதும் இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடணும். கடுகு வெடித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்க்கணும். அடுத்து நம்ம வந்து குறகுறப்பாக தட்டி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இதில் வந்து நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி ஊற்றுறேன். அதோட மிக்சியும் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றுறேன். இப்போ வந்து தேவைக்கு உப்பு சேர்க்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ரசத்தை வந்து லேசாக கொதிக்க விடுவோம். ரசம் வந்து லேசாக கொதிச்சு வருது. இதில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஜீரகம் பெப்பரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்தது இதை வந்து நுரைச்சி வரட்டும், ரசம் வந்து நுரைச்சி வரட்டும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கட் பண்ண மல்லி இலை சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததும் ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து 1 கப் பைனாப்பிள் ஜூஸ் சேர்க்கணும். நல்ல திக்கான ஜூஸ் சேர்க்கணும். அடுத்தது கொஞ்சம் கட் பண்ண பைனாப்பிள் துண்டுகளையும் போடணும். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், பைனாப்பிள் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நல்ல மணமான அந்த டேஸ்டான பைனாப்பிள் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் நான் எப்படி செய்கிறதுங்க தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பருப்பு துவையல். இதுவும் என்னோடய மெத்தடு தான். ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க. நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணுவேன். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு கால் கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்ல சிவக்க வறுக்கணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து ஒரு கால் கப் துருண தேங்காய் சேர்க்கணும். அதோட நம்ம ஆறின பருப்பையும் சேர்க்கணும். இதோட நான் வந்து இன்னும் கரகரப்பாக பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய வத்தல் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான ஒரு நாலு வத்தல் சேர்க்கலாம். அதோட ஒரு அஞ்சு பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை வந்து பொடி பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு தடவை வந்து நம்ம அரைச்செடுக்கலாம். நல்லா அரையக்கூடாது, கரகரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்செடுக்கணும். இப்போ வந்து பருப்பு துவையல், சிம்பிளான பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரைஸுக்கு ரசம் ரைஸ் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ரசம் ரைஸ் பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.